அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட்ன்ற டாப்பிக்கில் part-1 நம்ம பார்க்க போகிறோங்க. இது புக்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால், நியூ புக்கில் 8th புக்கும் 10th புக்லேயும் இந்த வர்க்கமூலம்ன்ற டாபிக் இருக்குதுங்க. இப்போ எதிர்வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கு புக்ஸ்லேருந்து கேட்கலான்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதனால் புக்ஸுக்கு இருக்க கணக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன், வெளியே ஒரு சம் கூட நான் எடுக்கலை. நல்லா கவனிங்க, 100% ஷார்ட்கட்டில் ஈஸியாக நம்ம வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 3 பார்ட்டாக இதில் சின்ன சின்னதாக பார்க்குறேங்க. முதல்ல ஒரு நம்பரில் கொடுத்தா எப்படி வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது, அதே ஒரு கலப்பு பின்னத்தில் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு 2 கணக்கும், அதுக்கப்புறம் வேரியபிளில் கொடுத்துருந்தா எப்படி வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி ஒரு 10 சம் பார்க்க போகிறோம் part-1. இந்த part-1ன்றது மொத்தம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8th புக்கில் இருக்குங்க. part-2 அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன், அது வந்து பார்த்தோன்னா 10th புக்கில் இருக்குங்க. அப்போ வர்க்கமூலம்ன்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கு, டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அதில் தான் முதல்ல பார்க்க போகிறோம். சரி சார், இந்த மாதிரி நம்பர் கொடுத்து வர்க்கமூலம் காண்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எளிமையாக போடலாம் அப்படின்றத கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. சில பேர் அதை வந்து பெருசாக போடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 பிரிக்கிறேங்க, 2 பிரிச்சிட்டேன். 42 இருக்கு இல்லையா, 42 கீழே இருக்கிற வர்க்க எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. ஏன்னா 6 6 36, 7 49 அப்படின்னு போயிடுதுங்க. அப்போ 6 6 36, அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன வரும்னா 6 கிடைக்குதுங்க. புரியுதுங்களா? பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், 2 பிரிக்கிறேன். 2 பிரிச்சிட்டுக்கு அப்புறம் 42 கீழே இருக்கிற வர்க்க எண் எதுன்னு பார்க்குறேன், 6 36 36க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 6. ஏன்னா 6 6 36, 7 போட்டு 49 அதிகமாக போயிடுது. அது கீழே இருக்கிற வர்க்கம் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அடுத்தது 5 முடிஞ்சால் ரொம்ப ஈஸி சார், அதே ஃபஸ்ட்டு டிஜிட் 5 மட்டும்தாங்க வரும். முடிஞ்சு போச்சுங்க, 5 முடிஞ்சேன்னு எதை பற்றி யோசிக்க தேவையில்ல, 65 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதே கொஸ்டின்னு டெக்ஸ்ட் புக்கில் 8th புக்கில் இடையில இங்கே சென்ட்ராக 42.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே கணக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 42.25 அப்படின்னு கொடுத்துருந்தா இதோட வர்க்கமூலம் என்ன வரும்னா 6.5 அப்படின்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள், 67 24 இருக்குது. இது 2 டிஜிட்டாக பிரிக்கிறேன். 67க்கு கீழே இருக்கிற வர்க்கம் எது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. பார்த்தனா 8 8 64 9 9 81. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் 8 தெரிஞ்சு போச்சு, செகண்ட் டிஜிட் நம்மளுக்கு வேணும். அதானுங்க என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, 8 8 64. ஸோ 8 போடுறேன், அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 9 போடுறேன், 8 9 72. நல்லா கவனிச்சுக்கோங்க, 8 9 72 அதிகமாக போகுது. பாருங்கள், 8 கிடச்சிது ஃபஸ்ட்டு டிஜிட்டு. இப்போ 2 டிஜிட் நம்மளுக்கு வேணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8 எடுத்துக்கிறேன், அதுக்கு அடுத்த நம்பர் 9 எடுத்துக்கிறேன், 8 9 72 எடுத்துக்கிறேன். இங்கே இருக்க பாருங்கள், இந்த 2 நம்பரு 67 72 கம்மியாக இருக்கிறதால அடுத்த டிஜிட் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா, எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 2 வரும், 8 2 1 வரும். அதானுங்க, 2 வரும், 8 வரும். ஸோ இது 2 ஏதோ ஒன்று தான் ஆன்சராக கிடைக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க சார், ஃபஸ்ட்டு டிஜிட் 8 கண்டுபிடிச்சிட்டேன், 4 முடியுது. 4 முடிஞ்சால் 1 2 இருக்கும், இல்லை 8 2, அதை கூட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 1 கண்டுபிடிச்சிட்டா அது கூட எதை கூட்டினா 10 வரும்னு பார்த்தீங்கன்னா 8 தான். அப்போ 2 2 4, 8 2 64. இங்கே 4 முடித்தால 1 2 இருக்கும், இல்லை 8 இருக்கும். இப்போ 2 எதுங்க சரியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பார்த்தோம் இல்லையா, 8 கீழே இருக்கிற வர்க்கம் 8, இந்த 8 போடுறேன், அடுத்த நம்பர் 8 9 72. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 8 9 72 கிடைக்குது. இந்த 72ன்ற நம்பரு 67 அதிகமாக இருந்தால் சின்ன நம்பர் எடுத்துக்கணும், 67 கம்மியாக இருந்தால் பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அவ்வளோதான் சார் விஷயம். இப்போ பாருங்கள், 8 9 72 கிடைக்குதா, இது 67 பெரிய நம்பராக இருக்குது. அதனால் இதனை பெரிய 72 தானே பெரிய நம்பர், அப்போ சின்ன நம்பர் ஆன்சர் எடுத்துக்கிறேன். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 82 தான் சரியான விடை, 88 கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், இது 2 டிஜிட்டாக பிரிக்கிறேன். 11 கிலோ வர்க்கம் 9, 9 ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும், 3 வரும். இங்கே 6 இருக்குது, எதை ஸ்கொயர் பண்ணால் 6 வரும், 34 பண்ணாலும் வரும், 36 பண்ணாலும் வரும். அதானே இப்போ 2 எதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 3 இருக்குது, 3 அடுத்த டிஜிட்னா 4, அப்போ 3 4 12 கிடைக்குது. ஓகேங்களா? இந்த 12 11 அதிகமாக இருக்கிறதால நான் சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். சின்ன நம்பர் எது,
34. அப்போ 34 தான் சரியான வர்க்கமூலம். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்வி ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க சார். அடுத்து பாருங்கள், ஒரு கலப்பு பின்னத்தில் எப்படி நம்ம வர்க்கமூலம் எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்பவுமே கலப்பு பின்னத்துக்கு டைரெக்டாக வர்க்கமூலம் எடுக்கக்கூடாது, அதை தகா பின்னமாக மாற்றி தான் எடுக்கணும். இப்போ தகா பின்னமாக மாத்திரம் பாருங்கள், கீழே 2 × 18 = 18 × 7 = 25, கீழே பெருக்கி மேலே கூட்டிக்கணுங்க. 2 × 18 = 18 × 7 = 25. ஸோ 25/9. இப்போ வர்க்கமூலம் எடுக்கலாம். எடுத்தனா வரும் 5/3. இதுதான் ஆன்சர் அங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கலப்பு பின்னத்தில் கேள்வி கேட்கும்போது நம்ம கலப்பு பின்னத்தில் பதிலை சொல்லணும். அப்போ இது கலப்பு பின்னத்தில் மாத்திரம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓர் கீழே வர்றது பாருங்கள், எத்தனை 3 × 3 = 2 × 3 = 6 அதிகமாக போயிடுது. அப்போ 3 × 3 கீழே இருக்கிற அதே 3 இங்கே வந்துடும், மீதி என்னவோ அந்த மீதி மேலே போகும். புரியுதுங்களா? 3 × 3 மீதி எவ்வளோ? 2 போட்டாச்சு. அப்போ கீழே பெருகி மேலே கூட்டி பாருங்கள், இது வரும். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த தகா பின்னம் மாத்திரேன். 16 × 16 = 16 × 9 = 25 கீழே பெருகி மேலே கூட்டுறேன். ஸோ 25/16. அப்போ இது வர்க்கம் எடுத்து என்ன வரும்? 5/4. இதை கலவை பின்னத்தில் சொல்லலாமா? 1 நாள் 4 மீதி 1 × 1/4. இப்போ அடுத்து பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கணக்கு சார். 24 உடன் எதை கூட்டினால் 25 ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற பாருங்க. 24 ஸ்கொயருடன் எதை கூட்டினால் 25 ஸ்கொயர் கிடைக்கும். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை போட்டு பார்க்க தேவையில்லை, ஆப்ஷன் வச்சு நம்ம எளிமையாக போட்டுடலாமா? நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், 4 ஸ்கொயர் எவ்வளோ? 6. 4 ஸ்கொயர் எவ்வளோ? 6 முடியுது. ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். இங்கே எவ்வளோ? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 5 = 25. ஸோ 5 முடியுது. இங்கே 4 ஸ்கொயர் 6 முடியுது. இப்போ இங்கே இருக்கிற ஸ்கொயர் நம்பரோட இந்த இங்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்டும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்டும் கூட்ட போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்ததுன்னா இதுதான் ஆன்சர், வரலன்னா அடுத்தது போயிடணும். இப்போ 4 ஸ்கொயர் எவ்வளோ? 6. ஏன்னா 16 இல்லையா? ஃபஸ்ட்டு 6 கூட்டினா எவ்வளோ? 12. ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்? 5 வரணும். அப்போ இது கிடையாது. அடுத்து 5 ஸ்கொயர் எவ்வளோ? 5. 5 × 6 எவ்வளோ? 11. 1 முடியுது. ஆனால் நமக்கு என்னென்னு முடியணும்? 5 முடியணும். அப்போ இதுவும் கிடையாது. இங்கே 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. ஸோ 6 முடியுது. ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 6 × 6 = 6 எவ்வளோ? 12. ஆனால் 2 முடியுது, ஆனால் நமக்கு 5 முடியணும். ஸோ இதுவும் கிடையாது. 7 ஸ்கொயர் 49 9 முடியுது. இங்கே 4 ஸ்கொயர் 6 முடியுதா? ஸோ 9 × 6 = 15. 5 முடியுதா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 ஸ்கொயர். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கமா, 8th புக்கில் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக நம்ம போட்டு விடலாம். அடுத்து பார்த்தீங்க, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பரில் வர்க்கமூலம் கண்டுபிடித்து அப்படின்னு பார்த்தோம், கலவை பின்னத்தில் வர்க்கமூலம் எப்படி கிடைத்து பார்த்தோம். அடுத்து மாறிலையும் நம்பரும் சேர்ந்து வந்தால் எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸாம் போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, வித்தியாசமான ஆப்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்னா பார்த்துங்க, ஆப்ஷன் எழுதுற பாருங்கள், 4x⁴ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, 8x⁸ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, 4x⁸ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, 8x⁴ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இந்த 4 விடையில் எதுங்க சரியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல 16 வர்க்கமூலம் எடுத்தா என்ன வரும்? 4. அடுத்தது x⁴ இருக்குங்க. இது மாதிரி பவரில் இருந்தால் வர்க்கமூலம் எப்படி எடுத்துன்றது மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த 16 எடுத்தால் 4x⁴ போட்டுறக்கூடாதுங்க, அது தவறு. அப்போ என்ன வரும்னா, இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அதில் 2 டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிவிட்டு அதுதான் வர்க்கமூலம். ஸோ ஒரு முழு எண்ணாக இருந்தால் வர்க்கமூலம் எடுத்துக்கலாம். அதே பவரில் இருந்தால் அதில் பாதி தான் நம்ம வர்க்கமூலமாக எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும்? 1 × 2 = 8 × 16. அப்போ x⁴ எங்கே இருக்குது ஆன்சரு? 4x⁸ சி தாங்க ஆன்சர். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு கணக்கு பாருங்கள், 25x²y⁸ z⁴ 16 இன் வர்க்கமூலம் என்ன சொல்லலாமா? 25 வர்க்கமூலம் எடுத்தால் 5, x²க்கு எடுத்தால் x. எப்படி சொல்கிறீங்க? இது 2 அளவுக்கு கேன்சல் பண்ணிட்டேன், இது 2 அளவுக்கு இருக்கிறேன், இது 2 அளவுக்கு இருக்கிறேன், இது 2 அளவுக்கு தான் 4y⁴ z. இது 2 அளவுக்கு தான் எவ்வளோ? 8. அவ்வளோதான் சார் ஆன்சர் சார். பாருங்கள், இது 2 அளவுக்கு தர்றேன், இது 2 அளவுக்கு தட்டேன், இது 2 அளவுக்கு தட்டேன், பாதி பாதி எடுத்து போட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது வர்க்கமூலம் பாருங்கள், 144 வர்க்கமூலம் எடுத்தால் 12. இது 8 பாதி எவ்வளோ? 4. 12 பாதி எவ்வளோ? 6. 16 பாதி எவ்வளோ? 8. டிவைட் 81 வர்க்கமூலம் எடுத்தால் 9. எஃப் 12 பாதி 6. ஜி 4 பாதி 2. ஹெச் 14 பாதி 7. இவ்வளோதான் சார் ஆன்சர்.
ஓகேங்களா. இப்போ அடுத்து லாஸ்ட்டு சம் பாருங்கள், 4x² ப்ளஸ் 20x ப்ளஸ் 25 வர்க்கமூலம். இது மாதிரி மூணு டேர்ம் கொடுத்தா ஈஸியாக போட்டுடலாங்க, நீ எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லைங்க. இதோட வர்க்கமூலம் என்ன அப்படின்னா, மூணு டேர்ம் கொடுத்துருந்தா ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போடலாம்னா, இந்த ஃபஸ்ட்டோட வர்க்கமூலத்தையும் லாஸ்ட்டோட வர்க்கமூலத்தை எடுத்துகிட்டு கூட்டிக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க ஆன்சருங்க. அப்போ ஃபஸ்ட்டு வர்க்கமூலம் தானே வரும், 2x, இதில் பாதி என்னது எக்ஸு, ப்ளஸ் 25 வர்க்கமூலம் தானே வரும், 5. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2x + 5 தான் ஆன்சர். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அடுத்தபடியாக இதோட தொடர்ச்சியாக நம்ம 10th புக்கில் இருக்கிற மேக்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.